ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய சாஸ்திரில் அலங்காரில் ஃபிஃப்த்து அலங்காரான உப்பமா உப்பமாவில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் உப்பமா அப்படின்றது ஒரு அர்த்த அலங்கார் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் அந்த அலங்காரினுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்த அனுப்ராஸ் அலங்காரிலே வந்து அலங்காரினுடைய பரிச்சய பரிபாஷா பிரக்கார் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இப்போது உபமா அலங்கார்கி பரிபாஷா அது மட்டும் பார்க்கலாம் ஓகேவா அர்த்த அலங்கார்னா என்னன்றது அலங்கார் அர்த்த அலங்கார் அப்படின்னு இருக்குது ஸோ நான் ஷப்த அலங்கார்னா ஒரு சொல்லி மூலியமாக அந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கிற ஒரு செயல் அரை எனித்திங்கல்ஸ் அந்த விஷயத்துக்கு நாம் ஒரு சிறப்பை சேர்ப்பது அதுதான் வந்து சப்த அலங்கார் ஒரு சொல்லின் மூலியமாக அதே அர்த்த அலங்கார் அப்படின்னா அதுலயே இருக்கு இல்லையா ஸோ அந்த அர்த்தத்தின் மூலியமாக அந்த விஷயத்துக்கு நாம ஒரு சிறப்பை சேர்க்கிறோம் ஓகேவா இப்போ உபமா அலங்கார்கி பரிபாஷா அனுபராஸ் அலங்காரினுடைய அந்த லிங்க் வந்து நான் ஐ லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா நீங்களும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அலங்காரம்னு எடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டு ஒன் படிச்சுட்டு தான் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் இதெல்லாம் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த ஃபஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சந்து ரசு அலங்காரம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜென்ரலான விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பிரிவுகளினுடைய விளக்கம் என்ன அதுக்கான எக்ஸாம்பிள்னு வரும்போது மட்டும்தான் அது மாறும் ஓகேவா உப்பமா அலங்கார்கி பரிபாஷா உப்பமா அப்படின்னா ஊமை அணி இந்த உப்பமா அலங்கார் அப்படிங்கிறதுக்கு நான் தமிழில் அணி இலக்கணம் ஓம அணி அப்படின்னு சொல்லியே ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸில் வர மாதிரி ஒரு வீடியோ அது பாருங்கள் ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து அதை அப்லோட் பண்ணியாச்சு அது வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதை பாருங்கள் இல்லை வேண்டியது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் படிச்சுக்கலாம் ஓகேவா உப்பமா அலங்கார்கி பரிபாஷா ஜ கிசி வஸ்துக்கா வர்ணன் கர்த்தே அதிக் உத்தம் வஸ்து அலங்காரஹை ஜபு கிசி வஸ்துக்கா வர்ணன் எப்ப வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ வந்து நாம அதை பற்றி வர்ணிக்கின்ற சமயத்துல வர்ணன் கருத்தே சமய உசுசே அதிகத்தம் வஸ்துசே அதை விட ரொம்ப பெட்டரான ரொம்ப சிறந்த ஒரு உத்தம் வஸ்து அதை விட ரொம்ப பெட்டராக ரொம்ப சிறந்த ஒரு விஷயத்தோட நாம கம்பேர் பண்ணி சொல்லும்போது அப்ப வந்து நாம அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் வந்து உப்பமா அலங்கார் இது வந்து ஒரு அர்த்த அலங்காரம் முன்னாடியே பார்த்தோம் ஓகேவா இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இது வந்து சார் அங்கு நான்கு அங்கங்கள் இருக்கு ஓகேவா உப்பமேய உப்பமான் சாதாரண் தர்மம் வாட்சக் சப்து இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த உதாரணம் மூலியமாக நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அப்படி சொல்கிறத விட இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் முக்கு கமல்கே சமான் சுந்தர்ஹை முக்கு கமல்கே சமான் அப்படிங்கும்போது இங்கே முகம் வந்து தாமரையைப் போல அழகாக இருக்கிறது இங்கே வந்து நம்ம முகம் அழகாக இருக்கிறதுன்னு ஜஸ்ட்டு சொல்லலாம் பட் இங்கே என்ன சொல்கிறோம் முகம் வந்து தாமரையைப் போல கமல்கே சமான் தாமரையை போல அழகாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி அதோட முகத்தோட வந்து அத்தி உத்தம் வஸ்து அது என்னது கமல் தாமரையோட நாம் கம்பேர் பண்ணி சொல்கிறோம் ஓகேவா இப்போது இங்கே வந்து முக்கு முகம் அப்படின்றது உப்பமேய ஓகேவா நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா சாரங்கு உபமேய உபமான் சாதாரண் தர்மம் வாட்சக் ஷப்துன்னு அதில் இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இங்கே முகம் அப்படின்றது வந்து உப்பமேய ஓகேவா முகத்தை தான் வந்து நாம் தாமரை மலரோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம் ஸோ அது வந்து உப்பமேய அடுத்தது கமல் மலர் முகத்தை வந்து நாம் இதோடு கம்பேர் பண்ணி இதைப்போல் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அது வந்து உப்பமான் ஓமை ஓமேயம் அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்து வாசக்கு ஷப்து அப்படின்றது சமான் முக்கு கமல்கே சமான் முகம் வந்து தாமரையை போல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து வாட்சக்கு ஷப்து அதனுடைய அந்த கம்பேரிவ் வந்து நம்ம சொல்றோம் கம்பேர் பண்ணி நம்ம சொல்றோம் அடுத்து சாதாரண தர்ம அப்படின்ற அந்த ஒரு பிரிவு இருக்குல்ல அது என்னன்னா சுந்தர் அழகு பொதுத்தன்மையே அந்த எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து எது ஒரு சிறப்புத்தன்மையாக இருக்குது அங்கே அழகு அப்படின்றது சிறப்புத்தன்மையாக இருக்குது அந்த பொதுத்தன்மையை நாம் வெளிப்படுத்தி சொல்கிறோம் கமல் முகம் அந்த அழகை வந்து போல் இது அழகாக அப்படிங்கும்போது அந்த சுந்தர் அப்படின்றது வந்து சாதாரண தர்மம் ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை வந்து மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள் புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா சப்போஸ் நான் எடுத்திருக்கேன் இது வந்து புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க புரிஞ்சிருக்கு ஓகே நீங்கள் நல்லா எடுத்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவாக அமையும் ஓகேவா இப்போது உப்பமை உப்பமா உதாரண் ஃபஸ்ட்டு வந்து இதில் உபமா முழுதுமாக ஒரு ஓமைப்படுத்தி அந்த மாதிரி சொல்கிறது இதில் வந்து ஆறு வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா முக்கு கமல் ஜெய்சா சுந்தர்ஹை முகம் தாமரை போல அழகாக உள்ளது முழுவதுமாக நாம் வந்து அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அடுத்து லுப்தோமா நவ் அம்புச் அம்பக் சவி நீக்கி இந்த புதிய இந்த தாமரையினுடைய அந்த படம் வந்து நன்றாக உள்ளது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம எடுத்து சொல்றோம் இங்க வந்து அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த அந்த ஒரு சாதாரண தர்மம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இங்க அந்த பொதுத்தன்மை வந்து அந்த இடம் இடம்பெறவில்லை மாலோபமா சுக்கு சந்து அவர் கமல் கே சமான்ஹே இங்க வந்து ரெண்டுமே தான் ஒரே மாதிரி போல அப்படின்றது வந்து ஓமை ஓமேயம் ரெண்டுமே ஒரே மாதிரி போல அப்படின்றது வந்து வருது அதாவது சுகம் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது சந்திரன் மற்றும் தாமரை தாமரைக்கு சமமானது அப்படின்றது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் நாம் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் அடுத்து உபமேயபமா உபமேய உபமா அப்படிங்கும்போது பரத் ராம் சம ராம் பரத் சம ரெண்டுமே வந்து சமந்தா ஓமை வந்து ஓமேய மாதிரி இருக்குது அதே மாதிரி ஓமேயம் ஓமை போல இருக்கு பரதனும் ராமனும் சமம் சொல்லி ரெண்டுக்குமே வந்து ஒரே விஷயம்தான் அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்துறாங்க அதாவது இது வந்து என்ன மாதிரி பண்றாங்கன்னா ஓமையிலிருந்து ஓமேயம் அந்த ஓமேயமே வந்து திரும்ப ஒரு விஷயத்துக்கு ஓமையாக அமைகிறது அடுத்து லாஸ்ட் அனன்வியோ இது வந்து பரத் பரத் சம ஜானி அதாவது வேற எதுவுமே அதுக்குன்னு ஈக்குவல் இல்லை ரெண்டுமே வந்து இதற்கு நிகர் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓமையை வந்து ஓமேயமாகவும் வெளிப்படுத்தி இருக்காங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த உப்பமா அணி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்க ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்